தமிழகத்தில் பாஜக என்ற நச்சு விளைய மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் கடுமையாக சாடியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக அரசு பெட்ரோல் டீசல் விலையை மக்கள் மீது திணித்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை பணக்காரர்களிடம் கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்று பேச்சு அரசு. இந்த வெற்று பேச்சு அரசுக்கு பின்னணி குரல் தருவது பிரதமரும் உள்துறை அமைச்சரும். இவர்களை பற்றிய தமிழ்நாடு மக்களுக்கு கணிப்பு இருக்கிறது. இந்த கணிப்புகள்லாம் மாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சிகளை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் செய்தாலும் அது பலிக்காது. பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு நச்சு இயக்கத்தை தமிழ்நாட்டில் நுழைய தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். வன்னியர் சமூக இடஒதுக்கீடு உள்ளிட்ட தமிழக அரசின் அறிவிப்புகள் தேர்தலை குறிவைத்து இறுதி நேரத்தில் அறிவிக்கப்பட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாக தேர்தல் நடத்துவதில் பாஜக அரசின் தலையீடு உள்ளதாகவும் சாடினார். தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் ஒரு சில வாரங்கள் இடைவெளியில் எண்ணற்ற பல அறிவிப்புகளை முதலமைச்சர் செய்திருக்கிறார். இந்த அறிவிப்புகள் எல்லாம் தேர்தலுக்காகவே அறிவிக்கப்பட்டவையாக இருக்கின்றன. இவை நடைமுறைப்படுத்த முடியுமா என்கிற கவலை அவருக்கு இல்லை. ஓட்டு வாங்குவதற்காகவே சாதி அடிப்படையில் சில அறிவிப்புகளை அவர் செய்திருப்பது தமிழ்நாடு அரசியலின் திசைவழி போக்கே மிகவும் கவலைக்குரியதாக மாறியிருக்கிறது. காவல்துறை உயரதிகாரிகள் மீதான பாலியல் புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக ஆட்சியில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று திமுக மகளிர் அணிச் செயலாளர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி காவல்துறையில் இதுபோன்று ஏராளமான பாலியல் புகார்கள் மூடி மறைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இத்தனை பெண்கள் அங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு அதிகாரி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மேல அவருக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த பொழுது எந்த நடவடிக்கையும் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கப்படவில்லை. இப்படி பல நேரங்கள்ல இதெல்லாம் மூடி மறைக்கப்படுகிறது. அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். அதனால நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் தளபதி அவர்கள் இதற்காகவே ஒரு விசாரணை கமிஷனை உருவாக்குவார் என்று. இந்திய குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை அடையாளப்படுத்தும் நோக்கில் யங் ஜூனியர்ஸ் என்ற நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது நியூஸ் 18 குழுமம். இளம் திறமையாளர்களின் அசாத்திய திறமைகள் குறித்து தற்போது பார்க்கலாம். நமஸ்கார், மே ஹூ ஆனந்த் நரசிம்மன். இஸ் மஞ்ச் பர் ஆப்கா மித்ர ஔர் மேஸ்பான். आज तक आप कितने टूर्नामेंट्स जीत चुके हैं? मुश्किल है बताना, बट 30 तो जीत ही लेंगे इंटरनेशनली और 40 अबव तो नेशनली। भाई कोई चुल्लू लाओ, भाई पानी लाओ, मेरा डूब जाता हूँ इसमें। आप दोनों जब खेलते हैं तो कौन जीतता है? ये जीतता है। तो आप दोनों के बीच एक मुकाबला हो जाए। Winning and losing is secondary, but the only thing is how we have to believe in ourselves. Yeah, I think that is the only thing I wish and I hope and I do the same thing. And yeah, I wish that you do the same thing. How many exams have you written today? I have written 80 to 90 exams this year. 80 to 90 exams this year? My God, you just love writing exams. Yes. There are no shortcuts to success. May you excel in the field of academics and make our country proud. You love academics. Yes. पढ़ाई में अच्छे हैं आप. Olympiad जीत चुके हैं. You very good in debate and elocution also. Yes sir. You write essays. Yes sir. You play the piano. Yes sir. You play chess. Yes sir. You are a quizzer also. Yes sir. And you know German also. Yes sir. I did till A2 examination and is currently pursuing B1. Plus you have written 80 to 90 exams. Yes sir. तुम उधर आओ और गले मिलो आप मुझसे। தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.